ஷஹி உல் புகாரியை புரட்டுங்கள். ஷஹி உல் புகாரியை புரட்டி இந்த ஹதீஸை நீங்கள் கட்டாயம் 3700வது செய்தி நீங்கள் கட்டாயம் வாசித்து பார்க்கணும். ஆச்சரியமான ஒரு செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஃபாத்துக்கு பிறகு 13 ஆண்டுகள் கழிகிறது. அமீருல் முஃமின் அவர்கள் உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிஹ்ராபுக்கு தொழுகைக்கு வர்றார்கள். வருகிற நேரத்திலே ஸ்தௌ என்று சொல்லி கொண்டு வருகிறார்கள். வந்து நின்று ஸ்தௌ என்று சொல்ல மாட்டார்கள். வருகிற நேரமே சஃபை சீர்திருத்தி கொண்டு வருவார்கள். சீர் செய்து கொள்ளுங்கள். ஹலல் பிரிவுகளை கண்டால் சேர்த்து வைக்காமல் தொழுவிக்க மாட்டார்கள். பிரிவுகளை கண்டால் சேர்த்து வைத்து விட்டு தான் தொழுகை ஆரம்பிப்பார்கள். அன்றைக்கு அவர்கள் சுபஹ் தொழுகைக்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு வருகிறார். வந்து நிற்கிறார் அம்ர் பின் மைமூன் ரஹ்மத்துல்லாஹி அலை. அவர் ஒரு தாபி, சஹாபி அல்ல, ஒரு தாபி. ரசூலுல்லாவை காணாதவர். அவர் வந்து நின்று முதல் சஃபிலே நின்று அவர் சொல்லுகிறார், நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அத்தனையுமே லைவாக கண்டால் எப்படி லைவ் டெலிகாஸ்ட் பார்க்கிறோமோ அப்படியே அம்ர் பின் மைமூன் ரஹ்மத்துல்லாஹி அலை இந்த ஹதீஸை அறிவிக்கிறார். அமீருல் முஃமின் வந்தார். வளமையாக வந்தால் சுபஹுடைய தொழுகையிலே அவர் சூரத்து யூசுப் கூர்மையான கத்தியால் பின்னாடி ஒரு குத்து குத்தினான். அமீருல் முஃமினீன் உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியே சாய்ந்து கீழே விழுந்தார்கள். அக்கலனியில் கல் அவ் கத்தலனி, என்னை ஒரு நாய் கடித்து விட்டது, கொன்று விட்டது என்று சொல்லி அப்படியே சாய்ந்து விழுந்தார்கள். என் கண்களால் நான் பார்த்தேன். என்ன நடந்தது தெரியுமா? ஆச்சரியமான ஒரு வரலாறு, ஆச்சரியமான ஒரு வரலாறு. அவர் சொல்லுகிறார், கண்டவர்கள் கண்டார்கள், காணாதவர்களுக்கு தெரியாது. ஏனென்றால் அவர் கீழே விழுந்து விட்டார், பின்னாடி உள்ளவர்களுக்கு தெரியாது. என்ன தொழுகையிலே சப்தம் காணும். அவர்கள் சுபஹானல்லாஹ் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் தஸ்பீஹ் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். அவர்களுக்கு நடந்தது தெரியாது. அமீர் முஃமின் அவர்கள் கீழே விழுந்த பிறகு நான் கண்களால் பார்த்தேன். அவர் என்ன சொன்ன, தனாவல எத அப்துல் ரஹ்ம, தனாவல எத உமர் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மூத்த சஹாபாக்களில் ஒருவர். அவருடைய கையை பிடித்து கொண்டு சலா தள்ளி விட்டார். தொழுகை யார் சகோதரர்களே? சாதாரண ஒரு ஆட்சிக்கு சொந்தக்காரர்கள் 12 வருஷம், 12 வருஷம் அந்த ஆட்சியை மனிதர்கள் விரும்பினார்கள். உலகம் பேசியது, உலகம் போற்றியது. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தலைவர், அவருக்கு ரத்தம் போகிறது, அவரை குத்திட்டார்கள். அந்த நேரத்திலே அந்த இடத்திலே தொழுகை நிப்பாட்டலாம். அவருக்கு எவ்வளவு இந்த தொழுகையோட பாசம், எவ்வளவு நேசம், தொழுகை மீது வைத்த அக்கறை. சாதாரணமாக இது சாதாரண ஒரு மன்னர் அல்ல, சாதாரண ஒரு நாட்டில் ஒப்போசிஷன் வைத்து ஆட்சி நடத்துற மாதிரில நோ ஒப்போசிஷன், எந்த ஒப்போசிஷனும் இல்லை. அமீருல் முஃமினீன் அவர்கள் சொன்னால் அந்த இடத்திலே சட்டமாக்கப்படும். அப்படி இருக்கிற நேரம் அவர்கள் ஒரு வார்த்தையும் சொல்லாமல் என்னை உமரை பார்ப்பதல்ல, அல்லாஹ்வுடைய தொழுகை. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு தள்ளி சலா அவர் சொல்லுகிறார், என் கண்களால் நான் இதை பார்த்தேன். ஹஃபீஃபா சுருக்கமாக அவர் தொழுவித்தார். தொழுவித்த உடனே எல்லோரும் உமர் பின் கத்தாப் அவர்களை சூழ்ந்து கொண்டார். எல்லோரும் வந்தார், சூழ்ந்து கொண்டு பார்த்தார்கள், என்னென்று கேட்டார்கள். அந்த நேரத்தில் அவர் கேட்ட வார்த்தை சுபஹானல்லாஹ், நிம்மதி என்றால் இந்த உலகத்தில் இப்படி ஒரு நிம்மதி அல்லாஹ் மீது ஆணையாக நீங்கள் யாரும் பார்க்க இயலாத அல்லாஹ்வுடைய. அவர் சொன்ன முதல் வார்த்தை, என்னை கொண்டது யார், என்னை குத்தினது யார்? அப்பாஸ் ரழியல்லாஹு இப்னு அப்பாஸ் போறார்கள் என்றால் அங்கு ஒருத்தன் விழுந்து கிடக்கிறான். கிட்டத்தட்ட 7 பேர் மாத்த சபா, 7 பேர் மௌத்தாகினார்கள் அந்த இதுல. குத்தி கொண்டே போனான், ஆனால் தொழுகை நடந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புர்னூஸ் தலையை மறக்கக்கூடிய ஒரு ஜக்கட் மாதிரி ஒரு ஆடை, ரஜுலும் மினல் முஃமினீன், முஃமினை சேர்ந்த ஒரு மனிதர் யார் என்று பெயர் சொல்லப்படவில்லை ஹதீஸிலே. எடுத்து புர்னூஸை தூக்கி வீச, காரணம் பிடிபட்டு விட்டோம் என்று அவன் 5 அவனுடைய கத்தியால் அவன் குத்தி அங்கே செத்துட்டான். அதனால் போய் பார்க்கிறார்கள், யாரப்பா? பார்த்தால் வந்து சொன்னார்கள், முகீரத்துக்குடைய சொல்றா ஷோபா, முகீராவுடைய வேலைக்காரன், முகீராட்ட வேலை செய்யறானே ஒரு ஈழ்ச், அரபி அல்லாத வெளிநாட்டில் இருந்து வந்த ஒரு அடிமை அவன் தான். அந்த தொழிலாளியா?
அவனுக்கு நான் நலவனாரி நாடினேன், நான் தானே அனுமதி கொடுத்தேன். மதீனாவுக்கு அவ்வளவு சீக்கிரமாக யாருக்கும் வரையல, ஹை செக்யூரிட்டி ஜோன். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் உள்ள மதீனாவுக்கு யாருக்கு வரையல, அது பாவப்பட்டு அந்த அந்த அடிமையை அந்த இல்ஜை நான் தானே கொடுத்தேன். அல்லாஹ் அவனை கொல்லட்டும் என்றார்கள். அல்லாஹ் அவனை கொல்லட்டும். இதுவல்ல விஷயம், அடுத்த வார்த்தை, இந்த உம்மத்திலே நிம்மதி எங்கே என்பதை எடுத்து காட்டுகிற வார்த்தை, அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி லம் யஜ்அல் மனியத்தி பியதி ரஜுலின் யத்அல் இஸ்லாம். சுப்ஹானல்லாஹ், உடைய வாயிலிருந்து வருகிறது அல்ஹம்துலில்லாஹ். உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார்கள், முஸ்லிம் என்று இஸ்லாம் என்று தன்னை சொல்லக்கூடிய ஒரு கரத்தால் என்னை குத்த வைக்காமல் பாதுகாத்த அல்லாஹ்வுக்கே எல்லாம் புகழ். சுப்ஹானல்லாஹ், ரத்தம் ஓடுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அல்லாஹ்வை புகழ அல்ஹம்து சொல்ல இடம் தேடினார்கள். ஆயிரம் இடங்கள் இருந்தும் சொல்லாமல் கல்பால் பேசாமல் இருந்த எங்களுக்கு எப்படி நிம்மதி வரும், எங்களுக்கு எப்படி நிம்மதி வரும்? இரத்தம் போகிறது. அவர் நினைத்தார், உமர் பின் கத்தாபை கொண்டது ஒரு முஸ்லிம் அல்ல, குத்தினது ஒரு முஸ்லிம் அல்ல. அருமை அலைஹி சலாத்து வசலாம் அவர்கள் சொன்ன செய்தி தெரியும், அந்த கதவு உடைக்கப்படும், அந்த கதவு உடைக்கப்படும். உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு பிறகு ஃபித்னாவுடைய வாயில் திறக்கப்படும். உமர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி தெரியும், உஹது மலையிலிருந்து அசைகிற நேரம் ரசூலுல்லாஹ் காலால் அடித்தார், உஹதுக்கு உஹது அசையாது. உன்மீது ஒரு நபி இருக்கிறார், உன்மீது ஒரு சித்திக் இருக்கிறார், உன்மீது ரெண்டு ஷஹீதுகள் என்றார்கள். உமர் பின் கத்தாப், உஸ்மான் பின் அஃபான் ரெண்டு பேரையும் பார்த்து ஷஹீதுகள் என்றார்கள் ரசூலுல்லாஹ். அவருக்கு தெரியும், ரசூலுல்லாஹ் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சாதாரணமாக மௌத்தாகுவார்கள், இந்த உமர் அப்படி அல்ல, இந்த உஸ்மான் பின் அஃபான் அப்படி அல்ல, எங்களை கொல்லுவார்கள், ஷஹீதாக்கப்படுவோம் நாம். தெரியும் அவர் என்ன எதிர்பார்த்தார், ஒரு முஸ்லிம் என்னை குத்தவில்லை. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வே உனக்கே எல்லா புகழும், உனக்கே எல்லா புகழும். நிம்மதியை பாருங்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே வீட்டிலே கொண்டு போய் வைக்கிறார்கள், வைத்தால் கீழக்கா பேசக்கூடியவர்கள் பேசுகிறார்கள், சில பேர் சொல்றார்கள், என்னப்பா உமருக்கு என்ன ஆச்சு, எங்களுடைய தலைவர் இந்த ஜனாதிபதிக்கு என்ன ஆச்சு பேசுறார்கள். பேசுற நேரம் சில பேர் சொல்றார்கள், ஒண்ணுமில்லை. சில பேர் சொல்றார்கள், பார்த்தால் பயமாக இருக்கிறது, எங்களை விட்டு பிரிந்து விடுவாரோ, எங்களை விட்டு போய் விடுவாரான் பயமாக இருக்கிறது. கொடுத்தார்கள் ஈச்சப்பழ சாறை, குடிக்கிறார்கள், மின் ஜௌஃபி அவருடைய வயிறால் வெளியே கசிகிறது. மஷூரா சபையும் ஒன்று சேர்றார்கள், இது ரத்தமா ஈச்சப்பழ சாரா? ஏண்டா ஆபரேஷன் இல்லை, குடல் வெட்டிப்பட்டிருந்தால், உள்ளுக்குள்ள பகுதி வெட்டிப்பட்டிருந்தால் எந்த ஆபரேஷனும் இல்லை. அந்த நேரத்தில் அவர்களை விட்டணும், விட்டணும், அவ்வளவுதான். எத்தனை யுத்த களங்களை சந்தித்திருப்பார்கள், காயம் பெருசா சிறுசா, லபன் பாலை கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள், கொடுத்தார்கள். உட்கார்ந்து கொண்டு உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு குடித்தார்கள், அது வயிறால் வெளியார ஆரம்பித்தது. அம்ரு பின் மைமூன் ரஹமத்துல்லாஹி அலை ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர் சொல்கிறார், மதீனாவிலே இதற்கு முன்னாடி ஒரு சோகம் நடக்காமல் இன்றுதான் முதல் முதலில் ஒரு சோகம் வந்தால் எப்படி இருக்குமோ, எல்லோருடைய முகமும் இருட்டாகி விட்டது. உமர் பின் கத்தாப் எங்களை விட்டு பிரிகிறார், அமீருல் முஃமினீன் அவர்கள் எங்களை விட்டு போகிறார், 12 வருட ஆட்சி காலம் இப்பொழுது முடிவடைய போகிறது என்று எல்லோருக்கும் புரிந்து விட்டது. மனிதர்கள் புரிய ஆரம்பிக்கிறார், உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அவர்கள் அவர்கள் பதறவில்லை. அல்லாஹ்வை யார் சந்திக்க விரும்புகிறார்களோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை சந்திக்க விரும்புகிறார். அல்லாஹ்வை யார் சந்திக்க விரும்புகிறார்களோ அல்லாஹ் அவர்களை சந்திக்க விரும்புகிறார். உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அவர்கள் தயாராகிறார். எப்படி தயாரானார்கள் தெரியுமா? யா அப்துல்லாஹ், அவருடைய மகனை கூப்பிடுகிறார், சாலிஹான ஒரு பிள்ளையை வளர்த்து வைத்திருக்கிறார். ரசூலுல்லாஹ் உட்கார்ந்த இடத்தில் உட்கார்ந்த பிள்ளை அவர், ரசூலுல்லாஹ் உட்கார்ந்த இடத்தில் உட்கார்ந்த பிள்ளை, அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர். அப்துல்லா கூப்பிடுகிறார், சொன்னார், எனக்கு ஒரு பிரச்சனை. என்ன? அவருக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, ஆட்சியில எதுவுமே இல்லை. ஏன் தெரியுமா? அம்ரு பின் மைமூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸை நான் ஃபுல்லாக சொல்லவில்லை, சொன்னால் நேரம் பத்தாமல் போயிடும். இந்த ஹதீஸ் எப்படி ஆரம்பிக்கப்படுகிறது தெரியுமா? ஈராக் அவருடைய கையிலே வந்து விட்டது. அந்த நேரத்தில் ஹுதைஃபத்துல் யமான் ரழியல்லாஹு அன்ஹு இன்னொரு தோழர் இருக்கிறார், ரெண்டு பேரும் நின்று கொண்டிருக்கிற நேரம் அம்ரு பின் மைமூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பார்க்கிறார். உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு கேட்கிறார், ஈராக் வாசிகளிடம் நாங்கள் எடுக்கிற வரி கூட இல்லையா? நீங்கள் அந்த மக்களுக்கு சரியான வரியா எடுக்கிறீங்க? அவர்கள் சொன்னார்கள், அமீர் முமின் அவர்கள், மிக நியாயமாக எடுக்கிறோம். சிந்திச்சு பாருங்கள், பைத்துல் மாலுக்கு எந்த விஷயம், அதனால் எதுவுமே பெருசாகவில்லை.
பைத்துல்மா அள்ளி எடுக்கவில்லை. அல்லாவை பயந்து கொள்ளுங்கள், மனிதர்கள் கஷ்டப்படாத விதத்தில் எடுங்கள். எப்படி நினைத்திருக்கிறார் பாருங்கள், எடுக்கிற வரியை கூட அவ்வளவு நினைத்து பார்க்கிறார். அந்த அளவுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொண்டுதான் இந்த ஹதீஸ் ஆரம்பிக்கப்படுகிறது. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் கோமண்ட்டுக்கு எடுக்கிற வரியை அப்படி நினைத்து பார்க்கிறவர். சொன்னார், எனக்கு ஒரு ஆசை, மகனை கூப்பிட்டு எவ்வளவு தோழர்கள் இருக்கிறார்கள், எவ்வளவு பெரிய மூத்த சஹாபாக்கள் இருக்கிறார்கள், அவருடைய அதிகாரம் என்ன, அவருடைய ஆட்சி என்ன. அவர் யாரிடமும் கேட்கவில்லை. கேட்க வேண்டிய உரிய நபரிடம் கேட்பதற்கு ஒரே ஒரு கவலை. என்ன கவலை தெரியுமா? ரசூலுல்லாஹ் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுவர்கள் அவர் பக்கத்தில் நான் அடக்கப்படணும், அவ்வளவுதான் கவலை. மகனிடம் சொன்னார், மகன் ஆயிஷா ரலியல்லாஹு போய் சலாம் சொல்லுங்க. ஒரு வார்த்தை சொல்லுகிறார், என்ன வார்த்தை தெரியுமா? குல் உமர், உமர் என்று சொல்லுங்கள். வலா தகுல் அமீரல் முஃமினீன், அமீரல் முஃமின் என்று சொல்ல வேண்டாம், அமீரல் முஃமின் என்று சொல்ல வேண்டாம், உமர், உமர் சொன்னார் என்று போய் சொல்லு. குல் உமர் வலா தகுல் அமீரல் முஃமினீன், அமீர் என்றால் இன்றைக்கு பிறகு நான் ஆட்சியில் இல்லை, நான் அல்ல முஃமினுடைய அமீர். சுப்ஹானல்லாஹ், பிரிவதற்கு முன்னாடி பதவிக்கு பிரியாவிடை கொடுத்து விட்டார். ஏன் தெரியுமா? அதிகாரத்தோடு உமர் கேட்கவில்லை. அந்த கப் சுபஹானல்லாஹ், பர்சேஸ் கணக்கு, ஏக்கர் கணக்கு, மாளிகை கேட்கவில்லை. அவர் கேட்டது வீட்டில் அவரை அடக்குவதற்கு ஒரு கபர், ஒரு ஆறடி இடம். ராயிஷா ரலியல்லாஹு எப்படி அனுப்புறார், மகன் போய் கேளுங்கள், எப்படி சொல்லுகிறார் பாருங்கள். நிம்மதி எவ்வளவு இருந்தா டென்ஷனே இல்லாம மகன் முதல்ல சுன்னா, சுன்ன நபீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி சுன்னா சலாம், போய் ஆயிஷா ரலியல்லாஹுக்கு சலாம் சொல்லுங்க. சலாம் சொன்னால் சொல்லிவிட்டு சொல்லுங்கள், உமர் சொன்னார் அவருக்கு அந்த இடம் ஆசையாக இருக்கதாம், விட்டு கொடுக்கலாமான்னு கேளுங்க. அது அவங்க வீடு. சுப்ஹானல்லாஹ், என்னுடைய கவர்மெண்ட், நான் அடக்கம் செய்யப்படணும், ரசூலுல்லாஹோட நான் இருக்கணும். வரம்பு மீறவில்லை, வரம்பு மீறல், அவர்களுக்கு விட்டு கொடுக்கலாமான்னு கேளுங்கள். போனால் காயிதா உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு போய் சொன்னார்கள், பாப்பாக்கு இப்படி நடந்து விட்டது தெரியும், அழுகிறார்கள். கேட்டார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு பார்த்து, இந்த இடம் பாப்பா கேட்டார், என்ன சொல்கிறீர்கள்? அவர்கள் சொன்னார்கள், இது எனக்கு வைத்திருக்கிற இடம், இது எனக்கு வைத்திருக்கிற இடம். எல்லாம் அவனுடைய கணவர், அவனுடைய தகப்பன், இந்த உம்மத்தின் மிக சிறப்பான ஒரு இடம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் சொன்னார்கள், என்னை விட உமர் சிறந்தவர். அது உமருக்கு சுபஹானல்லாஹ். இது அடிமைத்தனம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது அடிமைத்தனம். அந்த இடத்துல அவருடைய கல்விகள் எப்படி இறங்குறது என்றால், மனித இது மனித அந்த இடத்திலே சஹாபாக்களை நினைக்கிறார்கள். என்றால் மூன்றாவது நாள், மூன்று நாட்களுக்கு பிறகுதான் உமர் ரலியல்லாஹு மௌத்தாவார்கள். அந்த நாளில் அம்ரு பின் மைமூன் ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார், அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் அந்த இடத்திலே வந்து, அவருக்கு தெரியாது எங்க அடக்கம் செய்யப்படுறது, அவர் சொன்னார், நான் நினைக்கிறேன், நான் நினைக்கிறேன், என்ன நினைக்கிறேன் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபருக்கு பக்கத்தில் உமர் அடக்கம் செய்யப்படணும் என்று. இறந்தால் அடக்கம் செய்யப்படுவார் நினைத்திருந்தார்கள். அவர் சாய்ந்து கொண்டிருக்கிறார், மக்கள் எல்லாம் சொன்னார்கள், மகன் வந்து விட்டார், என்னை உட்கார வையுங்கள் என்று சொன்னார், என்னை கொஞ்சம் உட்கார வையுங்கள் என்று சொன்னார். அவரை கொண்டு வந்து உட்கார வைத்தார்கள், அப்படியே படுத்து கொண்டிருக்கிற நேரத்தில் உட்கார வைத்தார்கள். என்ன என்று கேட்டார், முடிவு என்ன? அவ்வளவு அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு என்ன முடிவு என்று கேட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் நினைத்த மாதிரியே ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் உங்களுக்கு தந்து விட்டார்கள். அதனோடு அவர் திருப்தி பெறவில்லை அல்லாஹ்வுடையார்களே. கடைசியில் சொல்லுவார்கள், மரணிப்பதற்கு கொஞ்ச நேரம் இருக்கிற நேரம் அவருக்கு விளங்குறது, நான் மௌத்தாகி விடுவேன் என்று. மறுபடி சொல்லுவார்கள், மகன் நான் மௌத்தாகினால் ஆயிஷா ரலியல்லாஹு மறுபடி போய் கேளுங்கள், அவர்கள் விரும்பினால் தான் அங்கே அடக்கணும், இல்லைன்றால் பொது மையவாடியில் என்னை கொண்டு போய் அடக்கிறனும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு எல்லோரும் சலாம் சொல்லி கொண்டிருக்கிறார்களே ரசூலுல்லாஹ்வுடைய கபருக்கு பக்கத்திலே. அந்த இடம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்களுக்கு அந்த இடத்தை ஒதுக்கினான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மகன் திரும்ப வந்த பிறகு அடுத்த பிரச்சனையை வைக்கிறார். எவ்வளவு நிம்மதி என்று பாருங்கள். ஆட்சியிலே கவுன்சில் எல்லாம் முடிந்து விட்டது. என்ன சொன்னார் தெரியுமா? மகன், என்னுடைய கடன் எவ்வளவு ஒன்று பாருங்கள், ஆட்சியில எந்த பிரச்சனையும் இல்லை, என்னுடைய கடன் எவ்வளவு ஒன்று பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ், ரசூலுல்லாஹ் பக்கத்திலே எனக்கு கிடைத்து விட்டதா, அல்ஹம்துலில்லாஹ்.
அவருடைய கபர் எங்கே என்று அவர்கள் தீர்மானித்து கடைசி நேரத்தில் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அதுவரைக்கும் அவர் புக் பண்ணி எல்லாம் வைக்கவில்லை. அடுத்ததாக சொன்னார் கடன் எவ்வளவு, ஹதீஸில் வருகிறது 80,000 எவ்வளவு ரியாலா என்னென்று வரவில்லை, தீனாரா திர்ஹமா ஒன்றும் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் 80,000 வருகிறது, ஆனால் பெரிய தொகை எதாக இருந்தாலும் எப்படி 80,000 சொன்னார்கள். இந்த கணக்கை என்ன செய்ய வேண்டும், அவருடைய குலத்தை சொன்னார்கள், அந்த குலத்திடம் போக வேண்டும், போய் இந்த கடனை அடைப்பதுக்கு அவர்களிடம் பணம் இருந்த முதல்ல என்னுடைய சொத்தெல்லாம் இல்லை, என் சொத்தெல்லாம் விற்று இந்த கடனை அடைக்க பாருங்கள். அப்துல்லா அது முடியாவிட்டால் இந்த என்னுடைய குலத்தாரிடம் போருங்கள், குலத்தாருடைய அந்த பேர் வருவதில்லை, அங்கே போம், அங்க போய் அவரிடம் கேளுங்கள், கேட்டு கடனை நீங்க அடைச்சிடணும், அதை கொடுத்து என் கடன் அடைக்கணும். அவர்களிடமும் போய் போலாவிட்டால் குறைசிகளிடம் போங்கள், அது என்னுடைய வம்சம், அங்கே போய் அவரிடம் கேட்டு அதை கொடுத்து விடுங்கள். ஷுஉபன் வகபாயில், அவர்கள் கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் இருந்தார்கள். அவர்கள் ஆச்சரியமாக இருந்தது. உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு பணக்காரராக இருந்தார், அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு பணக்காரனாக இருந்தார், தொழுகைக்கு தள்ளின அப்துல் ரஹ்மான் பின் அவுஃபே பெரிய சல்லிக்காரர், அவரிடம் போய் உமர் பின் கத்தாப் இவ்வளவு கடன் கேளுங்கள் என்று சொல்லவில்லை. ஏன் தெரியுமா, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தெரிந்தவர்களுக்கு தெரியும் இந்த வார்த்தை அவர் ஏன் சொன்னார். அவர் அடிக்கொரு முறை ஒரு வார்த்தை சொல்லுவார், எனக்கு வழிகாட்டி என்னுடைய வழிகாட்டி அவர் நேராக போனார், அவர் போய் சேர வேண்டிய இடத்தில் போய் சேர்ந்து விட்டார், அவரை பின்தொடர்ந்த அவருடைய தோழர் அங்க திரும்பவில்லை இங்கு திரும்பவில்லை, நேராக போனார், போக வேண்டிய இடத்துக்கு போய்விட்டார். அதுக்கு அடுத்ததாக இந்த உமர் இந்த பக்கம் திரும்பினால் அந்த பக்கம் திரும்பினால் இந்த உமர் வழிகட்டு போய்விடுவார், அதனால் நேராக போக வேண்டும் என்று அடிக்கொரு முறை சொல்லுவார். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு ஏன் இதை சொன்னார் தெரியுமா, இவ்வளவு கடன் ஏன் தெரியுமா, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபாக்கள் இஸ்லாத்தை வைத்து ஒருவா எடுக்க விருப்பம் இல்லை. ஏன் சஹாபாக்கள், அந்த சாம்ராஜ்யமே கொட்டுமே, அமீருல் முஃமினுக்கு கடனா, போட்டு விடுவார்கள் அவ்வளவு, அவர்கள் துனியாவோட வைத்த உறவு அவ்வளவுதான். அவர்கள் என்ன சொன்னார், நான் பிறப்பில் என்னுடைய குலம், பிறப்பில் என்னுடைய கோத்திரம், இஸ்லாத்துக்கு வந்த பிறகு வந்தவர்களை வைத்து எல்லாம் என் கடன் அடைக்க தேவையில்லை, கடன் கேட்பதற்கே அப்படி நான் என்ன. ரசூலுல்லா கடைசி நேரத்தில் யகூதியிடம் போய்த்தான் போர்க்கவசத்தை வைத்தார்கள், என்னுடைய மரம வந்து கூட கேட்கவில்லை, இஸ்லாத்தை முன்வைத்து ரசூலுல்லா யாரிடமும் கேட்கவில்லை, போர்க்கவசத்தை வைத்து தன்மானத்தோடு வாழ்ந்தார்கள். அதே தன்மானம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் இவ்வளவு கடன் ஆகினார். உமர் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சிக்கு வருகிற நேரம் அவர் சொன்னார், ரசூலுல்லா மூத்தான பிறகு ஆட்சிக்கு வருவேன், ஆனால் நான் ஊதியம் பெற மாட்டேன், வேலைக்கு போய் தான் ஆட்சி செய்வேன். இந்த சபையில் உமர் பின் கத்தாப் அவர்களும் இருந்தார்கள், இருந்து பிடித்து சொன்னார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை, அப்படி செய்ய இயலாது, நீங்கள் பைத்துல் மாலில் சின்ன கணக்கெடுங்கள், பெருசாக அவர் இயலாமே என்று சொன்னார், இல்லை எடுக்க வேண்டும் என்று சொன்னார். அவர் கடைசியிலே சின்ன ஒரு ஊதியத்தை எடுத்தார், எடுத்து விட்டு கடைசி நேரம் சொன்னார், என்னும் நான் ஆட்சிக்கு வருகிற நேரம் எவ்வளவு ஒன்று கணக்கு எழுதி வைத்திருக்கிறேன், இப்பொழுது எவ்வளவு ஒன்று பாருங்கள், ஒரு கழுது கோவேரி கழுதை இன்னொன்று எனக்கு ஞாபகம் இல்லை, ஏதோ ஒன்று கூட இருந்தது, இந்த ரெண்டையும் கொண்டு வந்து பைத்துல் மாலுக்கு போடுங்கள், அபூபக்கர் எதோடு வந்தாரோ அதனோடு போக வேண்டும் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் அப்படி முடித்துக் கொண்டார் தன்னுடைய வாழ்க்கை. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு யாருக்கு சம்பளம் எடுக்க சொன்னாரோ அவர் அபூபக்கர் அவர்களுக்கு எடுக்க சொன்ன அவர் எடுக்கவில்லை, வல்லாஹி அவர் தொடவில்லை. 12 காலமாக அவர் கடன் பட்டுதான் வாழ்க்கையை வாழ்ந்தார், அவர் எந்த சொத்தோடு வந்தாரோ அந்த சொத்தோடு அவர் வந்தார், கடன் எடுத்தார், அதுதான் அவ்வளவு பெருசாக இருந்தது. அவர் ஆட்சியிலே ஒரு வகம் எடுக்கவில்லை, பைத்துல் மாலை தொடவில்லை, அல்லாஹ்வுக்காக வேண்டி அத்தனையும் அர்ப்பணித்திருந்தார், அந்த வரலாறுகள் தனி. நான் சொல்லுகிறேன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் அதைத்தான் அவர் சொன்னார், கொடுங்கள் என்று, 80,000 எடுத்து கொடுங்கள் என்று. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், மரணத்துக்கு எவ்வளவு தயாராக இருந்தார்கள், மௌத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள், மரணம் நெருங்குற நேரம் அவர்கள் இந்த துனியாவோட வைத்த உறவுகள் கணக்கு வழக்கு எல்லாம் முடித்து விட்டு எவ்வளவு என்று எண்ணி சொல்லுகிற அளவுக்கு 86,000 நினைக்கிறேன், அந்த அளவுக்கு என்று கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து இவ்வளவு என்று சொல்ற அளவுக்கு மிக தெளிவாக இருக்கிறார்கள். மௌத்தை அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள், எந்த நேரமும் என்னுடைய உயிர் பிரியலாம் என்று எதிர்பார்த்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்த அடுத்த விஷயங்களை இந்த வரலாறு இந்த ஹதீஸைத்தின் நீங்கள் நேர தெரிய பார்க்கணும், இந்த ஹதீஸை நீங்கள் நல்ல படித்து பார்க்கணும், உங்களுக்கு புரியும்.